சூர்யா பிகேபி வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு குக்கிங் வ்ளாக் தான். என்ன செய்ய போறோம்னு யோசிக்கிறீங்களா? நம்ம இன்னைக்கு பார்பிக்யூ சிக்கன் எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். பார்பிக்யூ சிக்கன் செய்யறது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நமக்கு வந்து பேஸ்ட்டும் கிடைக்கும், பார்பிக்யூ சிக்கன் மேரினேட் பண்ணி வைக்கிற பேஸ்ட்டும் கிடைக்கும். நம்மளே வந்து எல்லா பவுடர்ஸும் போட்டும் மேரினேட் பண்ணி வைக்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெடிமேட் பேஸ்ட் எதுவும் போடலை, நம்மளே வந்து எல்லா பவுடர்ஸும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு பார்பிக்யூ சிக்கன் செய்ய போகிறோம். நம்ம வந்து ஒரு 2 to 3 hours வந்து நல்லா மேரினேட் ஆகணும் சிக்கன். அப்போ தான் வந்து நம்ம குக் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ நேரம் மேரினேட் ஆகுதோ அவ்வளோ தூரம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, பார்பிக்யூ சிக்கனோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. அவங்க வந்து ஒரு 4 or 5 varieties இதை வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க. அப்புறம் ஸ்லோலி வந்து இதை நம்மளும் ஃபாலோ பண்ணி நம்ம செஞ்சு சாப்பிட ஆரம்பித்தோம். வாங்க, பார்பிக்யூ சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்பிக்யூ சிக்கன் செய்ய தேவையான பொருட்களெல்லாம் நம்ம இப்போ பார்த்துடலாம். நான் வந்து 1 kg சிக்கனுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கேன். என்னென்ன பொருட்கள்னு பார்த்துடலாம். மல்லித்தூள் 2 spoons, மிளகாய்த்தூள் 2 spoons, காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 spoons, பெப்பர் தூள் 2 spoons, கரம் மசாலா 1 spoon, கசூரி மெத்தி சிறிதளவு, சோளமாவு 4 spoons, தயிர் 1 சின்ன கப், எலுமிச்சை 1/2 மூடி சாறு, இதெல்லாம் நம்ம எடுத்துருக்கோம். நான் வந்து சிக்கன் 1 கிலோ வாங்கி நல்லா தண்ணியில் 3 to 4 முறை அலசி வச்சுருக்கேன். நம்ம இப்போ இதை ஒரு பேனில் மாற்றிட்டு எல்லா தூளும் போட்டு கலக்கி வைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். அடுத்தது மல்லித்தூள் 2 spoons போட்டிருக்கேன். தனி மிளகாய்த்தூள் 2 spoons. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரத்தை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். கரம் மசாலா, காஷ்மீரி மிளகாய்த்தூள், நம்ம இதுக்கு பதிலாக கலரும் போட்டுக்கலாம், சிகப்பு கலரும் போட்டுக்கலாம். சீரகத்தூள் 1 spoon போட்டிருக்கேன். பெப்பர் தூள், இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு பெசரி பெசரி வச்சிடலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம சோள மாவு போட்டுக்கலாம். 4 spoons அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க தயிர் இதில் சேர்த்துடலாம். கடைசியாக வந்து நம்ம எலுமிச்சை சாறு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையே சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருணும். கலந்து விட்டதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பார்பிக்யூ சிக்கன்னாலே நமக்கு லெக் பீஸ் தான் ஞாபகம் வரும். நம்ம கடையில் சிக்கன் வாங்குறப்பவே பீசஸ்லலாம் இந்த மாதிரி இடையில வந்து கட் பண்ணி தர சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம மசாலாலாம் இதுக்குள்ளே நல்லா இறங்கிரும், வெந்ததுக்கப்புறமா சூப்பராக இருக்கும். கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற கசூரி மெத்தியை இதில் சேர்த்துடலாம். நான் வந்து இதை நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். மசாலா வந்து எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி கலந்து வச்சிடலாம். இப்போ இந்த சிக்கன்லாம் நம்ம வந்து ஒரு பாக்ஸில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சிக்கன் வந்து எவ்வளோ நேரம் மேரினேட் ஆகுதோ அவ்வளோ தூரம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து இதை வந்து ஒரு 3 to 4 hours வந்து மேரினேட் பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம இப்போது பார்பிக்யூ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளுடைய சிக்கன் வந்து 4 hours நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி கல் செட் பண்ணுறோங்கிறத பார்த்துடலாம். வாங்க பார்த்துடலாம். 8 செங்கல் இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக அதை செட் பண்ணிடலாம்.
ஓகேவா? ரொம்ப அதிகமாக தேவையில்லை, ஒரு ரெண்டு செங்கல் இந்த மாதிரி அடிக்கிட்டிங்கன்னா போதும். பாக்ஸ் மாதிரி பேன் வச்சு பாருங்க, கரெக்டாக இருக்கானு. ஓகே, எக்ஸாக்டாக இருக்கு. கறி அப்படியே நம்ம கொட்டிக்கலாம். இது கறி வந்து நீங்க வெளியில கேட்டீங்கன்னா கிடைக்கும். இப்ப கற்பூரம் போட்டிருக்கோம், நம்ம பத்த வச்சிடலாம். காத்து வேற பயங்கரமா அடிக்குது. கற்பூரம் எல்லாம் பத்த வச்சு மங்களகரமா ஆரம்பிச்சிடலாம். நம்ம தணல் நல்லா ரெடி ஆயிருச்சு, சிக்கன் லோட் பண்ணிடலாம். நல்லா சாந்து இருக்கு. ரொம்ப நெருக்கமா நம்ம லோட் பண்ண வேண்டாம், ஏன்னா வேகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த சைஸஸ்ல பீஸ் வாங்கினீங்கன்னா ஒரு 6-7 பீஸ் நம்ம லோட் பண்ணலாம். உங்கள் பேனில் எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க பீஸு. நான் ஒரு 7 பீஸ் வச்சுருக்கேன். க்ளோஸ் பண்ணிடலாம். எங்கள் பேன் டைப் வந்து இந்த மாதிரி லாக் இருக்குது, இதில் இப்படி லாக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம ஃபுல்லாகவே செட் பண்ணியாச்சு. ஒரு 20 மினிட்ஸில் சூப்பரான பார்பிக்யூ நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த சைடு நான் வந்து திருப்பி வச்சிருக்கேன். இப்போ நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு, அதுக்கப்புறமா நம்ம நெய் அப்படியே இதில் தடவி விட்டுறலாம். அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த க்ரீசிங் பண்ணுறதுக்கு நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் எல்லாத்துலேயுமே இது கிடைக்கும். இது ப்ரஷ் மாதிரி. நெய் வச்சு க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நான் அதனால தான் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய பார்பிக்யூ வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு 2-3 மினிட்ஸ் இருந்தால் போதும், நம்ம இதை எடுத்துடலாம். சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். செம்மையாக இருக்குது. எனக்கு பார்க்குறப்பவே மவுத் வாட்டரிங்காக இருக்குது. சில டைம் வந்து மேலே பார்க்குறக்கு வெந்த மாதிரி இருக்கும், உள்ளே வெந்திருக்காது. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக 20-25 மினிட்ஸ் இதை வேக விடணும். லெக் பீஸ் எனக்கு தான். எனக்கு ஒன்று, 3 லெக் பீஸ் இருக்குது, ஆளுக்கு ஒன்று. ஆமாம், நாங்கள் வந்து ஏன்னா எங்களுக்கு சண்டை வந்துடும்னு லெக் பீஸ் மட்டும் 3 வாங்கிட்டு வந்தோம். ஓவியா லெக் பீஸ் வேணுமா? பாருங்கள், எதுவுமே ஒட்டலை. நம்ம அந்த நெய்யோ எண்ணெயோ தடவிட்டோம்னா தான் எதுவுமே ஒட்டாமல் இருக்கும் பேனில். ரெடி ஆயிடுச்சு நம்ம பார்பிக்யூ சிக்கன். பீஸ் நல்லா வெந்திருக்கு. சூப்பராக வெந்திருக்கு, அப்படியே கலண்டு வருது. மயோனிஸ் எங்களுக்கு செய்கிறதுக்கு டைம் இல்லை, அதனால் நாங்கள் வெளியில இருந்து வாங்கிட்டோம். நீங்கள் பாருங்கள், அப்படியே பிக்க பிக்க அப்படியே கலண்டு வருது. நல்லா இருக்கா?
நல்லா இருக்கோவியா? சூப்பர்மா. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எம்மி, நல்லா வெந்திருக்கு, சூப்பராக இருக்கு. நம்ம பீசஸ் எல்லாம் நல்லா மேரினேட் பண்ணனால சூப்பராக சாடி இருக்கு. நல்லா வெந்திருந்தால் தான் பீஸ் வந்து இந்த மாதிரி அப்படியே கலண்டு வரும். செமையாக இருக்கு, அப்படியே அனல் பறக்க வருது. ஓவியா பாருங்க, லெக் பீஸை அப்படியே விடாமல் கடிச்சிட்டு இருக்கிறாங்க. பார்பெக்யூ சிக்கன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. நீங்கள் வந்து இதை வீட்டில் குக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மேலே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் சூர்யா.